அனைவருக்கும் வணக்கம். மதுரை வசந்தம் ட்ரேடர்ஸ் சுரேஷ். இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்திற்கு தேவையான கருவிகள், தோட்ட பயிர்களுக்கு தேவையான கருவிகள் எல்லாமே கடைப்படுத்தி வச்சுருக்குறோம். பார்த்தீங்கன்னா ஒரு கடப்பாறை, மண்வட்டி அந்த மாதிரி கடைக்குறதுலேருந்து ஸ்ப்ரேயர்ஸ், 1 லிட்டர், 2 லிட்டர், 5 லிட்டர் ஸ்ப்ரேயர், அது போக அந்த ரோஸ் கேன் சொல்லுவாங்க, அந்த நர்சரிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுற கேன், அப்புறம் அந்த ப்ரூனிங் ஷா மேலே வந்து அந்த கவாத்து பண்ணுறதுக்கும், இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாம்பழம்லாம் பிடுங்கிறதுக்காக மேலே வந்து போஸ்ட் வந்துருக்கு. இதில் வந்து டெலஸ்கோப்பிக் டைப்பில் இது வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் பிக் பண்ணுறதுக்கு ஒரு போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னிக்ஸான ஃப்ரூட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்குறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே வேரியஸ் டைப் ஆஃப் சின்ன சின்ன கார்டனுக்கு வரக்கூடிய, கார்டனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிக்கே சின்ன ஷோவல், அதே மாதிரி ஸ்னேக்கு பாம்பு பிடிக்கிறதா இருக்கும், அதே மாதிரி பெரிய லூப்பர்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இது வந்து விவசாயிகளுக்கு தேவை பயன்படுத்துற மாதிரி பண்ணிட்டுருக்கோம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா இதில் எல்லாம் வந்து ப்ரெஸ் கட்டர்ஸுக்கு தேவையான ட்ரிம் லைனரு, அப்புறம் அதுக்கு தேவையான வேறு வேறு அட்டாச்மெண்ட்ஸு, ஒவ்வொரு டைப்லேயும் உள்ள அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம், அப்புறம் இது வந்து ஃபென்சிங்க்கு வரக்கூடிய யான் டைப்பில், அதாவது இது இரும்பு கிடையாது, யானை ஆனால் நீளாது, ஹீட்டில் ஒன்று நீளாது, அதே சமயத்தில் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு இது வந்து லைஃப் வாரண்டி கொடுக்குறாங்க, 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. இது நான் என்னுடைய அனுபவத்தில் 2 இரும்பு போஸ்ட்டை நல்ல ஒரு 4 இன்ச் போஸ்ட்டு இது போட்டு புல்லர் போட்டு இது பண்ணுவோம், டெம்பரில் அந்த இரும்பு போஸ்ட்டு அப்படியே உள்ளே வந்துருச்சு, அந்தளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஃபென்சிங்க்கு இதுலேயே முள் கம்பிகளோடையும் வச்சுருக்கோம் ஃபென்சிங்க்கு. இது வந்து ப்ரெஸ் கட்டர்லேயே செயின் சாக் வரக்கூடியது. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆர்கானிக்கில் வந்து நிறைய பஞ்சகாவியம் அதெல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, இது வந்து இதை வச்சுட்டு அந்த ஸ்டிரர் கலக்கி விடுறதுக்காக பயன்படக்கூடிய மெஷின்ஸு. ஸோ இது வந்து எல்லா டைப் ஆஃப் நம்ம தேவையான எல்லா டூல்ஸுக்கும், மினிமம் ஹேண்ட் டூல்ஸ் எல்லாத்துக்குமே பண்ணுறோம், ஸ்பேர்ஸு அந்த இதுக்கு வர அட்டாச்மெண்ட்ஸு இந்த மாதிரி ஐட்டம் பண்ணுறோம். அது போக ஆயில்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா மிஷினும் நமக்கு வந்து ஆயில் கம்பல்சரி தேவை இருக்குது, அதனால் அதுக்காக வெளியில் போகாமல் நம்ம கஸ்டமர் வந்து இங்கேயே வாங்கிக்கிறதுக்கு நல்ல குவாலிட்டியாக இன்வெஸ்டர் ஆயில் பண்ணுறோம், கே ஆயில் பண்ணுறோம். அதே மாதிரி டூட்டி ஆயில் வந்து ஹஸ்கோர்னாவில் வரக்கூடிய டூட்டி ஆயில் பண்ணுறோம். ஸோ டூட்டி ஆயில் வந்து அது கான்சென்ட்ரேட்டட், நார்மலாக வந்து 50 மில்லி ஊற்றுற இடத்துல 25 மில்லி ஊற்றுறா போதும், 40 மில்லி ஊற்றுற இடத்துல 20 மில்லி, ஸோ 50% வந்து டூட்டி ஆயில் வந்து இங்கே இருக்கிற ப்ராடக்டில் யூஸ் பண்ண போதும். அந்த ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அப்படியே அந்த மிக்சிங்கில் ஈஸியாக லெவல் பார்த்துக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டுங்க, 2 ஸ்ட்ரோக்குக்கு பயன்படக்கூடியது. நார்மலாக அதை மெஷர் பண்ணுறோன்னு கீழே சிந்துறது அதெல்லாம் தேவைப்படாது, அந்த சின்ன ஜார் அதோடைய கப்ளை வரனால அதை அமுக்குனாவே அதில் உள்ளே வந்துடும். ஸோ அது எவ்வளோ அம்மல் உள்ளே வர்றதோ அதை மட்டும் நம்ம வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேல்யூ ஆட் பண்ணி அந்த ப்ராடக்ட் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா வந்து நம்ம வகைப்படுத்தி விவசாயிகளுக்கு ஃபார்மில் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய ஐட்டம்ஸு பண்ணி கொடுக்கும். சார் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் தான் சென்னையில் இருக்க ஆர்டர் பண்ணால் கேட்டால் கொடுப்பீங்களா? சூரா சார், இது வந்து இப்போ நிறைய பேர் ஃபோன்லேயே வந்து ஆர்டர் பண்ணுவாங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ இதில் வந்து கொரியரில் அனுப்பிச்சி விட்றோம், நிறைய தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து எங்களுக்கு ஆர்டர்ஸ் இது வரும், அதெல்லாம் நம்ம கொடுக்கணும். இது வந்து டெலஸ்கோபிக் டைப்பில் வரக்கூடிய போஸ்ட் சார், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லைனு, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உயரமான 20 அடி ஹைட்டு போல் வந்து கிடச்சிருது, நம்ம ஹைட்டோட சேர்த்து 20 அடி ஹைட்டுக்கு ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் இல்லை கவாத்து பண்ணணும்னாலும் எல்லாமே இதில் சாத்தியம். ஸோ இவ்வளோ லென்த்தில் இந்த முனையில் வந்து இந்த மாதிரி போல்ஸோடு கொடுத்துருக்கு. இதில் என்னென்ன ப்ரொவிஷன் பண்ணலான்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் இந்த மாதிரி வந்து ஒரு ஷாவோட வரும், ஷா வித்து வந்து கட்டரோட இந்த கீழே கயிறு இதையே மாட்டிக்கலாம், இந்த மாதிரி கட்டர்ஸையும் அதில் இது பண்ணிவிட்டு கவாத்து சைடு போகும்போது பிரான்ச்சஸ் வந்துடும், இந்த தேக்கு மாதிரி மரங்கள் இருக்குது, சின்ன சின்ன பிரான்ச்சஸாக இருக்கும்போது இதை வச்சு கட் பண்ணிடலாம் கீழே, அதில் மாட்டிக்கிட்டு டக்குனு அடித்தோம்னா இது கட் ஆகிடும். அடுத்து வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா அந்த ஆக்ஸாக வச்சு பயன்படுத்தலாம். இது தாண்டி இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து பிக் பண்ணுற போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னிக் வந்து இருக்கிறது. இதெல்லாமே வந்து நம்ம விவசாயிகளுக்கு தோட்டத்தில் பழங்கள டேமேஜ் இல்லாமல் கொடுக்குறதுக்கும், சின்ன சின்ன இதை ஹைட்டில் ஒவ்வொன்றுக்கும் ஏறி பண்ண முடியாத விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி முக்கியமாக அந்த ஸ்னேக் கேச்சர் பார்த்திங்கன்னா பாம்பு பிடிக்கிறது தான்,
இதுமே வந்து ஆக்சுவலா இது ஒரு ஸ்னேக் கேச்சர், பாம்பை உயிரோட கொல்ல வேண்டியதில்லைங்க, பிடிச்சு உயிரோட கூட வெளியில நம்ம இடத்துல இருந்து அப்புறப்படுத்தணும்னா கொஞ்சம் லாங்ல இருந்தே அப்படியே பிடிக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட். இதே மாதிரி லென்த்தா பக்கத்துல போக முடியாம லென்த்தா தேவைப்படுறவங்களுக்கும் இது இருக்கு. இதுலயே வந்து ஒரு லாக் இருக்கும், அந்த லாக் வந்து போட்டோம்னா அவங்க உள்ள வந்து இருக்கு. இந்த லாக்கை வந்து எடுத்து விட்டுட்டோம்னா தான் இது வேலையை செய்ய ஆரம்பிக்கும், அதுக்கு பிறகுதான் இது வந்து ரிலீஸ் ஆகும். இது வந்து அப்படியே இந்த மலையில வந்து ஸ்னேக்கை வந்து அப்படியே பிடிச்சிருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து அடிச்சு கொள்ளுவாங்க, இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாம்பை காப்பாற்றுறதுக்குனே ஒரு இது பண்ண மாதிரி இருக்குது. அதுக்காக தான் இதை வந்து அதே சமயத்தில் நம்ம உயிர் வாழக்கூடிய அந்த இடத்துல தான் நம்ம போய் இருக்கிறோம், அது வாழ்ந்த இடத்துல தான் அதை அதோடைய உயிரை வந்து கொல்லாமல் பிடிச்சி கொண்டு போய் அப்புறப்படுத்துறதுக்காக இதை வந்து உயிரோடு பிடிச்சி அப்படியே கொண்டு போய் விட்டுறலாம் சார். அதுக்காக இது வந்து நிறைய விவசாயிகளுக்கு இது தேவைப்படுறது, அதனால் பண்ணுறோம். அது தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டார்ச் லைட், நைட்லாம் வந்து தண்ணி பாய்ச்சறதுக்கெல்லாம் போவாங்க, டார்ச் லைட்டு சார்ஜ் பண்ணுற டார்ச் லைட்டே கொடுக்குறோம். அது வந்து பெரிய மிஷின் வாங்குற எல்லாருக்குமே அங்க ஃப்ரீ கிஃப்டா கொடுக்குறாங்க. ஒரு 300 அடி தூரத்துக்கு நல்ல வெளிச்சம் தெரியும். ஸோ அவர் வந்து ராத்திரில, ஏன்னா பெரும்பாலான விவசாயிகள் தண்ணி பாய்ச்சறதுக்கு மோட்டார் போடுறதுக்கு தூக்கி மாற்றி தண்ணியை மாற்றி போட்டு விடுறதுக்காக நைட்டில் வந்து தோட்டத்துக்குள்ளே டிராவல் பண்ணுவாங்க. அவங்க வந்து உயிரை பணை வச்சு தான் ஒரு விவசாயத்தை அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு நமக்கு வந்து உணவளிக்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பாம்பு கடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து மிஷினரிஸு, வீடரு, இந்த மாதிரி சின்ன மிஷினரிஸ், பிரஸ் கட்டர், இதெல்லாம் வாங்குற எல்லாருக்குமே ஒரு டார்ச் லைட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துரும். அது சார்ஜபிள் டார்ச் லைட்டு, நல்லா ஒரு கண்டினியூஸாக ஒரு 12 hours வந்து அதை யூஸ் பண்ண முடியும் சார். அது மாதிரி டார்ச் லைட்டும் வச்சுருக்கோம், சேல்ஸுக்கும் வச்சுருக்குறோம். அதே சமயத்தில் மிஷினரி வாங்குற விவசாயிகளுக்கு ஃப்ரீயாக கிஃப்டாகவும் அதை கொடுத்துருக்கோம். நன்றி, வணக்கம்.